சீதாராம் வணக்கம். இன்னைக்கு அடுத்த குரு 14வது குரு பார்க்க போறோம். 14வது குரு யாருன்னு கேட்டால் ஒரு கன்னிகை, அதாவது கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பொண். அதுக்கு தேன ஒரு விஷயத்தை கட்டிருந்தேன்னு சொல்றான். ஒரு 40 வருஷம், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இதை நம்ம பாவனையில் கொண்டு வரணும். இப்போ இல்லை பொன் பார்க்கும் படலம் இல்லை அது. ஒரு வீட்டில் ஒரு பொண் பார்க்கறதுக்கு வரா. அந்த வீட்டில் என்ன பண்ணுறான், கடடன்னு இந்த பொன் பார்க்க வரான்னு சொல்லிட்டு அவள் அம்மா வந்து, பொண்ணோட அம்மா அவசர அவசரமாக அதுக்கு வேண்டிய சுஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் பண்ணும் இல்லையா, வரவாளுக்கு பெண் பார்க்க வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு அப்போ சுஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் பண்ணணும். அதுக்காக சில சமயம் அவசரமாக மாவிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறா, தன் பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் இந்த மாவிடிச்சு கொடுடி, அதுக்குள்ளே நான் எல்லாம் பண்ணிடுறேன், மற்றதெல்லாம் சுஜ்ஜி எல்லாம் பண்ணிடுறேன், அதுக்கு பஜ்ஜி பஜ்ஜிக்க வேண்டிய மாவு எடுத்து கொடு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறா, அலங்காரம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி விட்டு கை நிறையா வலையெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கான் அந்த பொன் குழந்தைய. அந்த கன்னிகை என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒத்தாசப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த மாவு அடிக்கிறது. அந்த மாவு அடிக்கும்போது கையில் உள்ள வலையெல்லாம் சலை 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 சலைன்னு சத்தம் போடுதான். அந்த பொண்ணு நினைக்கிறது, ஒரு சமயம் நம்ம மாவு அடிக்கும்போதே அவள் வந்துட்டா, ஓஹோ இந்த குடும்பத்தில் போது வேறு யாரும் இல்லை போட்டிருக்கு, வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரி இல்லை போட்டிருக்கு, இந்த பொண்ணே தான் பண்ணுறது போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை தான் மட்டமாக நினச்சிருவாளோ, குறைச்சி அடை போட்டுருவாளோ ஸ்டேட்டஸில் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிட்டு இந்த எல்லா ரெண்டு கலைய ரெண்டு கையில் உள்ள வளையல் வந்து ஒன்றோட ஒன்று உரசி அடிக்கும்போது சலை 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 சலைன்னு சத்தம் கேட்டோன்னா இந்த வளையல்லாம் கழட்டிது. ஒரு ரெண்டு கையில் உள்ள எல்லா வலையும் கட்டி ஒரு கை ஒரே ஒரு வலை வண்டி வச்சுது. ஒரு கையில் ஒரே ஒரு வலை, இந்த கையில் ஒரு வலை, அந்த கையில் ஒரு வலை விட திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிது. இப்படி அடிச்சா கூட திருப்பி அதே மாதிரி உரைச்சி சலசலன்னு சத்தம் கேட்டா கூட கிணு 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 கிணுன்னு சத்தம் கேட்கணும். அந்த பொண்ணு இன்னொன்று நினச்சதான், சரி இதுவும் சத்தமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கையில் உள்ள வலை வண்டி கழட்டி எடுத்து. இப்போ பாக்கி என்னென்னா ஒரு கையில் ஒரே ஒரு வலை வண்டி இருக்கு, அதோடு இது வந்து மாவடிக்கும் போது சத்தமே இல்லை. ஏன் அப்படி கேட்டால், முதல்ல ஒரே சலசலப்பாக இருந்தது, அப்புறம் ஒரே கிணுகிணுப்பாக இருந்தது, அப்புறம் கடைசியில் பார்த்தா சத்தமே இல்லை. அது போல தான் ஒரு 10-20 ஜனங்கள் ஒரு மீட்டிங் கூடிட்டா ஒரே சலசலப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தா ஒரே சலசலப்பாக இருக்கும். பொதுவாக மீட்டிங் ஆரம்பத்தில் சந்தோஷமாக ஆரம்பிக்கும், முடிக்கும்போது சண்டேல கூட சில மீட்டிங் முடிஞ்சிடும். சரி கூட்டம் தான் வேண்டாம், ரெண்டு பேர் பேசியிருந்தா எப்படி இருக்குன்னா ஒரே தொண தொணப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பேச்சு இருக்கும், தொண பேசிகிட்டே இருப்பா, அந்த தொண தொணப்பு ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். ஆனால் தனியாக ஏகாந்தமாக இருந்துட்டா அதில் வந்து ஒரு தனி நிம்மதி இருக்குது, ஒரு சத்தமும் இருக்கு, நம்ம மாட்டு நம்ம இருக்கலாம், யாரையும் நம்ம பாதிக்க வேண்டாம், மற்றவர்களையும் நம்மளை பாதிக்க வேண்டாம். ஏகாந்தத்தில் ஒரு இனிமை இருக்குது, அதுதான் இனிது இனிது ஏகாந்த இனிதுன்னு சொல்லி அவை பாட்டி சொன்னான். அப்போ ஏகாந்தந்தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஒரு நிம்மதியை உணர்றதுக்கான சாதனமாக இருக்குது, தன்னை பற்றியே தெரிஞ்சதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ராமாவதாரத்தில் விபீஷன் சரணாகிது. விபீஷன் சரணாகி போய் விபீஷன் வந்து ராவணனான உதாசீனப்படுத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பி சமுத்திரக்கரைக்கு வர்றார். சமுத்திரக்கரையில் வந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதாமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சொல்கிறார். கெஞ்சரங்க சிப்ரம் சிப்ரம் துடிப்போட ராமன் சரணத்துக்கு வந்திருக்கேன், ராமனை சரணாதி பண்ண வந்திருக்கேன், நீங்கள் யாரானே நான் வந்ததை போய் அறிவிங்கோன்னு சொல்ல, இன்னும் ராமர் எல்லாருக்கும் தான் சொந்தம், உங்களுக்கு மட்டும் சொந்தலை எனக்கும் சொந்தம், சர்வலோக சரண்யாயன். உடனே இவெல்லாம் கல்லால் அடிக்கிறா, உடனே விபீஷன் சுக்ரீவன் தடுத்து கல்லால் அடிக்காங்க, நான் போய் விஷயத்தை சொல்லிட்டு வரேன்னு சொல்லி சுக்ரீவன் வந்து, யாரோ விபீஷணனா உங்களை எதிர்பார்த்த உங்ககிட்ட சரண உங்களை சரணமடைய வந்திருக்கா, இருந்தாலும் எதிர்பக்கத்துலேருந்து வந்தனாலே ஒரு சந்தேகமாக இருக்க தான் இருக்கு, நம்ம வந்து யோஜனை பண்ணி தான் இவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோன்னே, இங்கே ஒரு யோஜனையை ஒரு மீட்டிங் கூட்டுறார் ஸ்ரீராமர். இப்போ விபீஷனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. உன்னை விபீஷன் ஒன்று அங்கதுன்னு சொன்னால் அவன் ஜாதியே சரியில்லை, அவன் ராட்சச ஜாதி, அதனால் வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரீட்சை பண்ணி நல்லவனாக இருந்தால் சேர்த்து போகணும் அங்கதுன்னு சொன்னான். அப்புறம் மெய்ந்தன் ஒருத்தர் சொன்னால் நைஸாக பேச்சு கொடுத்து பார்ப்போம், பேச்சு கொடுத்து பார்த்தா வாயை கிண்டினா மனசில் உள்ளது கண்டுபிடிச்சிடலாம், அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டு நல்லவனாக இருந்தால் சேர்த்துப்போன்னு சொன்னான். சரபன் வந்து சொன்னால் நம்ம வேணால் தூது போவோம், ஒற்ற ஒற்றரை அனுப்புவோம், ஒற்றர் மூலமாக ஒற்றரை அவன்கிட்ட பழக விட்டு அவனை பற்றி தெரிஞ்சுட்டு சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜாம்பான் சொல்கிறார், அவர் தான் எல்லாருக்காட்டிலும் வயசில் மூத்தவர், அவர் சொல்கிறார் சேர்த்துக்கவே கூடாது, சரியான தேசத்தில் வரல, சரியான காலத்தில் வரல, அறவே சந்தேகமாக இருக்குது, இந்த நேரத்தில் ஏன் வரணும், அவன் இந்த நேரத்தில் ஏன் வரணும்,
அதனால அவனை சேர்த்துக்கவே கூடாதுன்னு ஜாம்பவான் சொல்லிட்டான். உடனே ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் பார்க்கிறார் ஸ்ரீராமர். ஆஞ்சநேயர் வந்து ஒன்றும் பேச, ஏன்னா சர்வஜன் சுவாமியான ஸ்ரீராமருக்கு எல்லாம் தெரியும், அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது. ஆஞ்சநேயா, உன்னோட அபிப்பிராயத்தை சொல்ல, எனக்குன்னு தனிப்பட்ட அபிப்பிராயம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தால் கூட இவா சொன்னதுக்கு நான் கொஞ்சம் மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அவசியம் கேட்டா, ஒருத்தனை ஜாதி காட்டி தலைவர்கள் எந்த ஜாதியிலையும் நல்லவன் இருக்கான். அதே மாதிரி ஒரு தூது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒற்றன் அனுப்ப நானே தூது போயிருக்கேன். லங்கைக்கு தூது போகும்போது ராவண சபையில் என்னை கொல்லுன்னு ராவணன் உத்தரவு போடும்போது தூதனை கொல்லக்கூடாதுன்னு சொன்னது விபீஷணன் தான். அப்போ தர்மத்து பீஷன் ஒரே ஆள் விபீஷன், அதனால அதில் அவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. நயமா பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றா, பேச்சு கொடுத்து யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. துஷ்டர்களை போய் மனசுல ஒண்ணு வச்சுப்பா, வாயால ஒண்ணு பேசிட்டு இருப்பா, தன்னை காட்டிக்க மாட்டா, வேஷமா பழகுவா. அதனால துஷ்டர்கள் எப்போதும் அப்படிதான் இருப்பா, அது பேச்சுனா கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னது, சரியான தேசத்துல வரல, சரியான காலத்துல வரல, அறவே சேர்த்துக்கூடாதுன்னு சொல்ற. கண்டிப்பா இந்த நேரத்துல தானே வரணும், யுத்த நேரத்துல வந்ததுதானே கரெக்ட், இப்ப வந்துதான் சரி. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீங்க அண்ணாவன வாலிய வதம் பண்ணி தம்பியான சுக்ரீவனுக்கு பட்டாசம் பண்ணிருக்கார். ஒரு சமயம் அது எதிர்ப்பு, அது மாதிரி தனக்கும் தன் அண்ணான ராவண வதம் பண்ணி தனக்கு பட்டாசம் கொடுப்பார், தனக்கு ராஜ்யம் கொடுப்பாங்கிற எண்ணத்தை கூட வந்திருக்கலாமே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவர், ரொம்ப நல்லவர், நான் பார்த்துருக்கேன் லங்கையில பிரபத்தி உங்களை உண்மையாவே சரணாடை தான் வந்திருக்கான்னு சொல்லி உடனே ராமர் சிரிச்சுட்டாரான். தன்னோட ஹிதயத்தை வந்து தன் தாசனான ஆஞ்சனை பிரதிபலிச்சுட்டான். உடனே இவர் சொல்றார், மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜயம் கதாஞ்சனா தோஷோ எத்து சச்சுதா சதமேதத்தை ஹரித்தம் சொல்லி, எனக்கு சரணாதி தான் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு மித்திரனா ஒரு நண்பனா வந்து நட்பு பாராட்டின்னு வந்தா கூட அவன் நான் கைவிட மாட்டேன். அவன்கிட்ட என்ன தோஷமா இருந்தாலும் அவனை ஏற்றுப்பேன். இல்லை எதிரியே கூட நண்பன் போல ஏமாத்தின்னு வந்தா, நண்பன் போல வந்தா கூட அவனையும் நான் கைவிட மாட்டேன். அப்புறம் சொல்ற, சகிர்தேவ பிரபன்னாய தபாஸ்மித்தை யாச்சத்தை அபயம் சர்வபூதோப்பியோ ததாப்பியோ ஏத்தத் விரதம் மமஹா. சகிர்த்தே சகிர்த்தனா இருக்கும் முதல்ல, நான் பார்க்க ராமரோட கொள்கை என்ன, யாரை பார்த்தாலும் முதல்ல நல்லவன் தான் பார்ப்பறான். சகிர்த்த நல்லவன் தான், சடக்குன்னு வந்திருக்கான், எந்த ஒரு திட்டத்தோட வந்த மாதிரி தெரியல. பிரபன்னாய பிரபத்தி பண்ணதான் வந்திருக்கான். இந்த சரணாதிக்கு பல விதமான வியாக்கியங்கள் சொல்றா, எப்படி சரணாதி பண்ணணும்னு. ஆனா இங்க வந்து இவர் சொல்றார், தவாஸ்மீதிச்ச யாச்சித்தே, உன்னை சேர்ந்தவன் யாச்சிக்கிறானே, உன்னை சேர்ந்தவன் கெஞ்சுறானே. அப்ப நம்ம சரணாதி என்ன, பகவான்கிட்ட போய் இந்த பகவானே நான் உன்னை சேர்ந்தவன், பகவானே நான் உன்னை சேர்ந்தவன் அப்படி சொன்னாலே போருமா, பகவான் உருகிடுவாரான். தவாஸ்மீத்தை யாச்சத்தை அபயம் சர்வபூதம், எப்போவுமே சரணாதி பண்ணனா ஆபத்து காலத்திலேயோ ஒரு கஷ்ட காலத்திலேயோ துயர காலத்திலேயோ தான் வந்து சரணாதி பண்ண முடிய புத்தி வரும். ஞானத்தோடு சில பேர் சரணாதி பண்ணுவான். அப்படி வரும்போது அவ பயத்தோடு தான், அந்த அவளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அப்போ அந்த பயத்தை நான் போக்குவேன். அப்போ சரணாதி பண்ணனால என்ன, அவள் துயரத்திலையோ கஷ்டத்திலையோ ஆபத்துலையோ பின்னாடி ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தை கண்டிப்பா நான் போக்குவேன். அபயம் சர்வபூதோப்பியோ ஏதத் விரதம் மமா. அபயம், அபயம்னா பயம் இல்லாத தன்மை. அவளுக்கு பயத்தை போக்கி அபயம் கொடுப்பேன். அதனால இன்னைக்கு கோயில்லாம் போனேன், பெருமாள் எப்பவுமே பகவான் எப்பவுமே தன் கையை அபயஸ்தமா காட்டுற, வலது கையை பார்த்தா நான் இருக்கேன்பா அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு. அபயம் சர்வபூதோப்பியோ, அது வந்து என்னோட விருதம், என்னோட கொள்கை. என்னை வந்து சர்வசக்தன் ரொம்ப திறமசாலி எல்லாரும் சொல்றா, ஆனா எனக்கும் ஒரு இயலாமை இருக்கு, ஒரு அசக்தி இருக்கு, என்ன ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டா, என்னை அண்டி வரவனை என்னால் கைவிடவே முடியாது. எந்த மாதிரி இருந்தாலும் என்னை அண்டி வந்தால் அவனை நான் ஏற்றுட்டு தான் ஆகணும், அவனை கைவிடவே மாட்டேன், அவன்கிட்ட நான் கருணை தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அது என்னோட விரதம்ப்பா. என்னை அண்டினவனுக்கு சர்வபூதங்களிலிருந்து விடுத அபயம் கொடுப்பேன், சர்வபூதங்களுக்கு நான் அபயம் கொடுப்பேன், பல அர்த்தம் இதில். இருந்தாலும் இவரோட அபிப்பிராயம் கடைசியில் சொல்ல, ஆணை என்னும் அரிஷ்டேஷ்டம் தத்தமஸ்ய அபயமமா விபீஷ்ணவா சுக்ரீவோ எதிவா ராவண சுவயம்னு ஒரு வார்த்தை சொல்ற. நீ வந்து கிளம்பும் போது திருப்பி சுக்ரீவன் கிளம்புறான், கிளம்பும்போது சொல்றார், இதை விபீஷணன் தான் வரணும் இல்லை, ஒரு கால் ராவணனே வந்தாலும் அவனுக்கு நான் அபயம் கொடுப்பேன், ராவணனே வந்தாலும் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒருத்தர் ஏத்துக்கிற விஷயத்துல அவனோட தகுதியை பார்க்க மாட்டேன், என்னை அண்டி வந்தானே அதுவே போறும், என்னை வந்து அண்டி வந்தாலே போறோம், அவனோட தகுதியை பார்க்க மாட்டேன், அவனோட தோஷத்தை பார்க்கற தன்மை எனக்கு கிடையாது. அண்டி வந்துட்டு நீ தான் சரணம்னு ஒருத்த வந்துட்டா அவனை நான் கைவிடவே முடியாதுப்பா, ராவனே வந்தாலும் இதுதான் இவரோட கொள்கை. முதல்ல எல்லாரோட அபிப்பிராயத்தையும் கேட்டான், இதை எடுத்தோடனே தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லலை, எல்லாரோட அபிப்பிராயம் கேட்டான், எல்லாரோட அபிப்பிராயத்துக்கு மதிப்பு கொடுத்தான், நீங்க சொல்லுது சரிதான், நீங்க சொல்லிதான் சரிதான் அபிப்பிராயம். கடைசியில் தன் அபிப்பிராயத்தை சொன்னேன், சொன்னோடனே எல்லாரும் ஒத்துன்ட்டான், அந்த சபையில எல்லாரும் ராமா நீங்க சொல்லுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒத்துன்ட்டான். அது மாதிரிதான் பண்ண ஒரு மீட்டிங்ல என்ன பண்ணும், எல்லாரோட அபிப்பிராயத்தையும் கேட்டு கடைசியில ஒரு சொல்யூஷனுக்கு வரும். சொல்யூஷன் வரும்போது என் கேட்டா, நம்ம மனசாட்சி தான் கரெக்ட், நம்ம மனசை கேட்டு உள்ளே கேட்கும், நம்ம உள்ளே ஒரு குரல் ஒழிச்சுட்டே இருக்கு, அதுதான் தெய்வத்தின் குரல் பெயர். உள்ளே ஒரு அந்தரியாமை ஒழிச்சுட்டே இருக்கான், எப்போதும் நம்மளோட நம்மளுக்கு ஒரு விஷயம் உணர்த்திகிட்டே இருப்பான்.
உள்ளத்தை நம்ம கேட்டுண்டா நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம செய்யறது நியாயமா, இந்த காரியத்தை செய்யலாமான்னு உள்ள கேட்டால் பகவானை செய்யி செய்யாத ரெண்டும் சொல்லிட்டு வரலாம். அப்ப அந்த உள்ள இருக்கிற அந்த குரலை கேட்க தெரியும், அதுதான் முக்கியம். உள்ள இருக்கிற குரல் தான் கேட்கணும், அதுதான் ஏகாந்த நிலை. ஏகாந்த நிலைன்னா எப்படின்னு கேட்டால் உள்ளத்துல குரல். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், பகவான்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருப்போம், அதுக்கு ப்ரேயர்னு பேர். பகவான் பேசுறத நம்ம பகவானோட குரலையோ பகவானோட பேசுறத நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுட்டோ அதுக்கு பேர் மெடிடேஷன் பேர். அப்போ உள்முகமாக நம்ம போய் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய அந்த பகவான், அதுதான் மனசாட்சின்னு சொல்கிறான். அந்த அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானோட குரலை கேட்க தெரிஞ்சுட்டா நம்ம சரியான முடிவு எடுப்போம். ஏன்னா அவர் கரெக்டாக சொல்லுவோம், நான் ஒரு தப்பு செஞ்சால் கூட உள்ள உடனே ஒரு மனசு சொல்லும், நீ செய்யுது தப்பு, தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு கூட ஒரு உணர்வை உண்டு பண்ணுறது உள்ள இருக்க குரல், அந்த ஏகாந்தம். ஆனால் அந்த ஏகாந்தத்தை எப்போதுமே நம்ம உணர்றோம், ஆனால் அது புரியுதில்லை. நம்ம வந்து மனசோடே ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மனசோட வேறுபடுத்தி பார்க்க தெரியல. பொதுவாக மூணு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஒரு நாளைக்கு என்றைக்குமே. ஜாகிரதா, முழிப்பு நிலை. இப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கோம், முழிப்பு நிலையில் இருக்குது, நம்ம மனசு செயல்பட்டுருக்கு, உடம்பு செயல்பட்டுருக்கு. அப்புறம் நம்ம படுத்துக்கிறோம், ராத்திரி படுத்துக்கும்போது தூங்கின அப்புறம் ஒரு சொப்பன நிலைன்னு இருக்குது. அந்த சொப்பன நிலை கனவு நிலை. இந்த கனவு நிலையிலேருந்து உடம்பு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், உடம்பு இல்லை இப்போ, ஆனால் மனசு மட்டும் செயல்பட்டுட்டே இருக்கு, மனசு செயல்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்குது, சுஷிப்தின்னு பேர், டீப் ஸ்லீப்னு பேர். இந்த சுசிப்தி நிலையில் மனசு உடம்பும் ரெஸ்ட் எடுத்துட்டு மனசும் இல்லை. அப்போ என்னென்னா உள்ளில் உள்ள ஒரு ஆத்மாவாகவே இருக்கும், நம்ம நம்மளோட இயல்போடு நம்ம இருக்கோம். அப்போ ஒரு சுகம், தனியான ஒரு சுகம், தினசரி இதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் காலம்பரை இருந்து அதை மறந்துடும் அதை. ஆனால் ஞானிகள் இந்த நிலையிலே எப்போதும் இருக்கனால இந்த சுசிப்தி நிலை, இந்த ஆத்ம நிலையில எப்போவும் ஆனந்தமாக சாந்தியாக இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு நினப்பு இல்லை, மனசு இல்லை, உடம்பு இல்லை. அப்போ யாருக்கிட்டனா அப்போ நம்மளாவே இருக்கும், நம்மள நம்ம ஆத்மா தான். நம்ம சரீரம் இல்லை, நம்ம மனசு இல்லை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதே தவிர நான் யாருங்கிட்ட ஆத்மா. அப்போ ஒரு குரல் உள்ளேருந்து ஆத்மா எந்த ஒரு குரல் வலிச்சுட்டே இருக்குன்னா அகம் 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 அகம்னா நான் 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 ஒரு குரல் வலிச்சிருக்கு. நான் கூட குரல் யாரும் கேட்டால் அந்த பகவானோட குரல் இருக்கு. அந்த பகவான் என்ன சொல்ற, நான் சொல்லும்போது நீ திருப்பி சொல்லும்போது நம்ம நான் நீயே தான், நான் நானே தான் நீ அப்படி கூட அத்வைத பாவம் அங்கே. அப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட ஒடுங்குறோம், அந்த ஆத்மாவுக்குள்ளே நம்ம மனசெல்லாம் போய் எல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில் பகவானோடய போய் கலந்து இருக்கோம், பகவானோடய ஒழுங்கியிருக்கோம். கடைசியில் பார்த்தா பகவான் நம்மளே வேற இல்லை, நம்ம நம்மளே ஆத்மாவாக இருக்கும். அதுதான் உண்மையான நிலை. அந்த நிலை தான், அந்த நிலை தான் உண்மையான சுகம். அதனால் யாருமே தூங்கி எழுந்து கேட்டால் எப்படி தூங்கி கேட்டால் சுகமாக தூங்கினேன்னு தான் சொல்லுவான். அதுலேருந்து யாருக்கும் வரத்துக்கு மனசும் வராது. ஒரு சமயம் தப்பி அந்த டீப் ஸ்லீப்லேருந்து டக்குன்னு முழிப்பு இருந்தால் கூட திருப்பி பார்த்தா மணி இப்போ தானே ரெண்டாவது, திருப்பி தூங்கலாமேன்னு கூட தோணுமா. ஏன்னா அந்த சுகத்தை திருப்பி அடையணும், ஆனால் நம்மளோட இயல்பே சுகம்தான். அதனால் இந்த சுகத்தை திருப்பி அடையணும்னு சொல்லி ஆசை இருக்கும், அதனால தான் இருப்பான். ஆனால் காலம்பரை இருந்தோடனால இந்த மாயை நம்மளை பிடிச்சிக்கும். உடனே மனசு உடனே அந்த ஆத்மா வந்து மாயை பிடிச்சிருந்தோட திருப்பி மனசை இயங்க ஆரம்பிச்சிடும், சரீரம் இயங்க ஆரம்பிச்சிடும், திருப்பி அந்த பரபரப்பு அந்த ஆர்ப்பாட்டெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த டீப் ஸ்லிப்பில் நம்ம நிலையிலே இருப்போம், அதுதான் நம்மளோட உண்மையான நிலை. அந்த நிலை தான் ஏகாந்தமான நிலை. அதனால் எப்போதுமே நம்ம ஏகாந்தத்தில் இருக்க இருக்க எப்போதும் கூட்டத்தில் எப்போதும் காரியம் செய்யும்போது கூட்டத்தோடு இருந்து தான் ஆனும். ஆனால் நம்ம வந்து ஏகாந்த நிலையை எப்போ உட்காந்து தனியாக எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஏகாந்த நிலை உட்காந்து நம்ம அப்படியே உள்முகமாக நம்ம மனசை திருப்பினா ஒரு நிமிஷம் கழிச்சு மனசு வந்து ஆத்மாவில் போய் ஒடுங்கும். இந்த ஆத்மாவில் ஒடுங்கினா நீங்கள் நம்ம நம்மளாவே இருப்போம், அதுதான் அந்த நிலை. அது ஒரு ஆனந்தமாக இருக்கும், சாந்தியாக இருக்கும், அது சுகமாகவும் இருக்கும். அந்த சுகம்தான் பெருசு. அந்த சுகம் யாருக்கு சாந்தி, யார் சாந்தி சாந்தி அடைகிறானோ அவன் தான் சுகமாக இருக்கான்னு கூட கீதையில் பகவான் சொல்கிறான். அப்புறம் இந்த சுக நிலை, இந்த சாந்தி நிலை தான் நம்ம நிலை. அது ஏகாந்த நிலை தான் உணர முடியும். அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணால், ஆரம்பத்தில் எல்லாம் பண்ண ஆரம்பத்தில் நிறையா ரெண்டு கையிலையும் வளையல் போட்டுன்னு காரியம் செஞ்சால் ஒரே சலசலப்பாக இருந்தது. அப்புறம் ரெண்டு கையில் உள்ள எல்லா வளையும் கட்டினா கைக்கு ஒரு வளையல் போட்டுண்டா. அப்போ ரெண்டும் உடச்சி கிணுகிணுகிணுன்னு ஒரு சத்தம் இருந்தது. அப்புறம் அதையும் கேட்டுட்டு வந்தால் சத்தமே இல்லை அப்படின்னு ஒரு நிலை, அந்த விஷயத்தை உணரும். அப்போ நம்ம நம்ம நம்மளோட இயல்பை நம்ம ஏகாந்தத்தெலாம் உணர முடியும். உள்ளே இருக்கிற பகவான் அப்போ தான் உணர முடியும். அந்த உணரக்கூடிய சாந்தியும் அந்த அப்போ அந்த சாந்தியை உணர்ந்து ஆனந்தம் வந்து அதுலேருந்து மீளத்துக்கு மனசே வராது. அதுதான் அது அதுதான் பகவான் ஆசைப்படுறான். அதான் சொல்கிறோம், கோ 1000 பேர் என்னை அடைய முயற்சிக்கிறான், அது 1000 பேர் என்னை அடையணும் ஆசைப்படுறான், அதை சில பேர் என்னை முயற்சிக்கிறான், அதை ஒத்த வந்து என்னை அடையிறான், என்னை உணர்றான் அப்படின்னு ஆசையாக சொல்கிறார் கீதை. அதுபோல் என்னாச்சுன்னா இந்த ஏகாந்த நிலையை இந்த பெண் குழந்தை இந்த கன்னிகைகிட்டேருந்து நான் தெரிஞ்சின்ற ஏகாந்தந்தான் ஒரு ஒரு ஜீவனுக்கு தன் நிலையை உணர்த்தி ஆத்மான பகவானை உயர்த்தி சுகத்தை தரதுக்கூடிய தன்மையை
இந்த கன்னிகைகிட்டேருந்து தெரிஞ்சுட்டேன்னு யத்து மகராஜனுக்கு தத்தாத்திரம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.